ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபையின் சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்தில் இருக்கிற வாயிலை சந்திப்பில் கத்தர்களை மகிழ்ச்சி அடைய கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பலதொன்றும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் சொல்லு. எப்படிப்பட்டவரா அதை வாசித்த போதே கொஞ்சம் சந்தோஷமாச்சு. நம்மை வர்ணிக்கிறது அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா. நாம் அவரை பார்த்து அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அப்படி நாம் பாடுதோம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் பிரியமே சோத்திரம். இந்த உன்னத பாட்டு ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் எவ்வளவு வர்ணிக்கிறாரியா, அதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னா தகுதியே கிடையாது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா. என் பிரியமே, என் ரூபாவதியே, எவ்வளோ அழகாக சொல்லுறாரு பாருங்கள். 5:1 வாசிக்கிறோம் சோத்திரம். 5வது முதலாம் வசனத்தில் என் சகோதரி, என் மனவாளியே, என் மனவாளியே, எவ்வளோ அற்புதமாக சொல்லுறாரு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நித்திரை பண்ணேன், இதை விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரி சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, ஸ்தோத்திரம். அவ்வளோ நம்மளை பார்த்தான் சொல்கிறார். அல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், நொண்டின்னு சொல்லலாம், சப்பானின்னு சொல்லலாம், ஜாதியை பற்றி பேசலாம், கலரை பற்றி அப்படின்னு கலரை பற்றி பேசலாம், ஸ்தோத்திரம். என்ன பேசினாலும் சரி, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே. அல்லேலூயா. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ எழுந்துவா, உன்னை சரி சந்திக்கவே, மனவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. எத்தனை பாட்டு பாருங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் அவ்வளவு அழகாய் கூப்பிடுதார். அவரை போல ஒரு நேசர் யார் இருக்கிறா? ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? என்னை பற்றி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, ஜாதியை சொல்லி பேசிட்டாங்க, அல்லது என்னுடைய சம்பளத்தை சொல்லி என்னை தரக்குறைவை பேசுகிறாங்க, என் வேலையை சொல்லி ஏசு நாட்டெல்லாம் கிடையாது. நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, என் பிரியமே, நீ ரூபபதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் உங்களை ஏசலாம் பேச, உங்களுடைய மனைவி உங்களை ஸ்தோத்திரம் வாயார வாழ்த்த வேண்டிய வாய்கள் எல்லாம் உங்களை என்ன செய்யலாம், சோதரர் தூஷித்து கொண்டிருக்கலாம், உன் நண்பர்கள் உங்களை குறித்து தூஷித்து கொண்டிருக்கலாம். ஒன்று கவலை விழுங்க, அப்பாவுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி அவர் சத்தத்தை கேட்டு பாருங்களாம். அவர் சொல்லுவார், என் பிரியமே அப்படிம்பார், என் ரூபவதியே அப்படிம்பார், என் சகோதரியே அப்படிம்பார், என் உத்தமியே அப்படிம்பார். நீ சோத்திரம் அங்கே வாசிக்கிறோம், அடைக்கப்பட்ட தோட்டமே, மறைவு கட்டப்பட்ட நீருற்றே. ஹாலேலூயா. நாம் அவரை அழகாக ஆத்ம நேசர் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்து கூப்பிடுவார், வனவாளியே அப்படி கூப்பிடுவார். ஒரு அல்லா சொல்லுங்களா, லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திர கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க சொல்கிறதே நினச்சி கவலைப்படாங்க, என்னை ஏசப்பா என்னை பார்த்து என்ன சொல்கிறார். லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சத்தத்தை கேட்டு பழகணும் அப்படின்னா மற்றவங்க சொல்லுகிற எந்த குறையும் பாருங்கள். அந்த சுலமிதி சொன்னால் கருப்பாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கிறேன். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். என்னுடைய நேசர் என்னை பார்த்து பிரியம்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு என்னடா? ஸ்தோத்திரம். உலகத்தார் என்ன வேணாலும் பேசட்டும், நாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு அறையிலே சொல்லுங்களா, லேலூயா. சரி, அடுத்து அப்படி சொல்லிட்டான் ஏசு என்ன சொல்கிறாரு, அதுதான் ரியல். அல்லேலூயா. மற்றவன் சொல்கிறது எல்லாம் ரீல், ஆண்டவர் சொல்வது மட்டும் ரியல். அதனால் கண்ணீரை தொடங்க, கவலையை மறங்க. நான் தேவனுக்கு முன்பாக என் தேவன் என்னை பிரியமாய் வைத்திருக்கிறார், என்னை ரூபவதியாக மாற்றிருக்கிறார், என்னை அழகான தோட்டமாய் மாற்றிருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரே நன்றாய் அறிந்த வர்ணிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னு உம்முடைய சத்தத்தை மட்டும் கேட்டு நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கிருபைத்தார். உடைய நாமத்தை உயர்ந்து இயேசுவின் நிமித்த ஜபங்களுக்கு நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.